சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். விழா ஏற்பாடு 95% முடிஞ்சு. அதாவது தமிழர்களுடைய பாரம்பரியமான ஜல்லியட்டுன்றது அரசு சார்பில் அவுனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் 15, 16, 17 நடைபெறுது. நாளைக்கு அவுனியாபுரம் ஜல்லியட்டு நடைபெற இருக்கிறது. அந்த ஜல்லியட்டுக்கான ஏற்பாடுகளை இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், அதே போல் மாநகராட்சி கமிஷனர், மாநகராட்சியினுடைய காவல்துறையுடைய ஆணையர் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் எல்லாம் வந்து இதை பூரா எப்படி நடந்துக்கின்றதை காலையிலேருந்து பார்வையிட்டுருக்காங்க. சின்ன சின்ன இதெல்லாம் உடனே ரெட்டிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எப்பயும் இல்லாத அளவுக்கு அவுனியாபுரத்தை பொறுத்தளவு ரொம்ப சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. வழக்கத்தை விட என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இந்த ஆண்டு செஞ்சுருக்கோம் சார்? வழக்கத்தை கூடனா மாடு ஜல்லியட்டு மாடுகள் வந்து தேக்கம் இல்லாமல் வந்து அவுக்கணும். அதே நேரத்தில் மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதனால் குறைஞ்சபட்சம் 1000 மாடுனால அவுக்கிறதுக்காக, விரைவுபடுத்துவதற்காகவும் பாதுகாப்பு செய்வதற்கான வேலையில எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல, அதனாலதான் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் 600-700 மாடு தான் அந்த கதவு டோர் வந்து கவர் இழுக்கிறப்ப கொஞ்சம் உட்காந்து இழுக்கிறவங்க வேகமா இழுக்கிறனா மாடு பிறவாடியில போயிடும். அதனால இது வந்து அந்த இது போட்டு வந்து வேகமா மாடு அதிகமா அழுக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி புதிய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வாடி வாசல் வந்து முதல்ல அகலமாக இருக்கும், மாடு வந்து உள்ளே சுத்தம், இப்போ சுத்த முடியாது. அந்த வர்ற மாடு அவுக்கும் போது நேர வாடி வாசல் வெளியேறும், அது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் டோக்கன் வந்து உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை, மொத்தத்திலேயே 1000 டோக்கன் தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மாடுகள் வந்து 3000 வந்திருக்கு, அது குலுக்கல் முறையில் பண்ணி இப்போ அனைமா ஆட்சியர் போனோடனே அறிவிச்சிருவாங்க. ஒன்றும் உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள அறிவிச்சா கூட, சென்னையில் இருந்தால் கூட காலையில் வந்துடும், வருவாங்க. அது அந்த நேரம் எல்லா கட்சிக்காரர்களும் தலைவர்களாக வந்தாலும் வருவாங்க. இதை பொறுத்தளவு ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு எல்லாரும் எல்லா மக்களும் வருவாங்க, அதிகாரிகள் வருவாங்க. ஜல்லிக்கட்டு வந்து அவுனியாபுரம் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி பாலமேடு அலங்கநல்லூரும் எல்லாமே எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு, நெருக்க முடியாது. ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் வந்து நிறைய குறைந்த அளவுக்கு பதிவு பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பதிவு பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து களம் இறக்கப்படல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, இருக்க ஏற்கனவே பதிவுபட்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல அவுனியாபுரத்தை பொறுத்தளவு தகுதியானவர்கள் 650 பேர் என்னமோ இருக்காங்க. அதுல 600 பேரை தேர்வு பண்ணி 600 பேர் நாளைக்கு கலை இறக்க இருக்காங்க. அது மாதிரி போறாங்க. தயவு செய்து வந்து அவங்கள வாங்கிக்கிறதான் சொல்லி அவங்க பண்ணுவாங்க. அது வேகமா அவர் வாங்குறதுக்கு வந்து போறதுக்கு 5 நிமிஷம் ஆகி போறோம். அப்ப மாடுனுடைய அவுக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதனால கொஞ்சம் வேகமா வாங்கன்னு சொல்லி கையில கொடுக்குற மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால அது மாதிரி வேற என்ன குறை இருக்குன்னா சொல்லுங்க, அது உடனே இன்னைக்கு இரவுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுக்கிடுவோம். ஜல்லியட்டை பொறுத்தளவு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுற அளவுக்கு காப்பாற்றணும் உணர்வோடு தான் நம்ம ஜல்லியட்டு அரங்கமே அமைச்சிருக்கிறாங்க. அது 24ஆம் தேதி வருவாங்க, இன்னும் அறிவிக்க போகிறாங்க. எப்போ இந்த மாதம் கடைசிக்குள்ளே ஏதாவது தேதி இருக்கும். அதனால் அதுவும் ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்குது. அதனால் வருடத்துக்கு வருடம் இது வந்து வலுப்புற வகையில் தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நீங்க மேடையை செய்தியாளர்கள் எப்படி சொல்றீங்களோ அப்படித்தான் அமைச்சு தர்றோம். இங்க உங்களுக்கு தான் கீழையும் வேணும் மேலையும் வேணும்ன்றாங்க. அதை நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க, அதுக்கு தகுந்தவாறு அமைச்சு. அது ஸ்பான்சர், அது அவங்கவுங்க கொடுக்குறது நாளைக்கு தானே தெரியும். இல்ல, இது வந்து விரும்பி அவங்கவுங்க ஸ்பான்சர் பண்றது. அதுல எது கொடுத்தாலும்
கொடுக்குறவங்க பேரின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அது மாதிரி இருந்திருக்கு. இந்த வட்டா வந்து இது நம்ம ஹைகோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எந்த மாடுகளுக்கும் காளைகளுக்கும் ஜாதி பேரை சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால் அதே கடைப்பிடிக்கிறது மாதிரி பேர் ஊர் மட்டும்தான் சொல்லுவாங்க, கோயில் மாடுனா கோயில் மாடு மட்டும் பேர் சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி அந்த ஸ்பான்சர்ஸுக்கு மட்டுமே 300 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க, அதனால வந்து ஒரிஜினலாக ஊரில் உள்ள காளைகளை இறக்க முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். ஸ்பான்சர் 300 பேரே கொடுக்கலையே, அந்த மாதிரி எல்லாம் 300 பேரும் கொடுக்கல. ஸ்பான்சர் கொடுக்கறவங்கள எனக்கு 2 டோக்கன் கொடு, 1 டோக்கன் கொடு, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஸ்பான்சருடைய எண்ணிக்கையே ஒரு 25 பேர் தானே கொடுப்பாங்க, 25 பேர், 20 பேர், 25 பேர் இருக்காங்க. அதுக்காகலாம் இல்லை, அது மாதிரி காளையை பொறுத்தளவு நீங்களே சொல்லுங்க. திருச்சி, அங்கிட்ட புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சேலம், பெரம்பலூர், அரியலூர், ஏன் சென்னை, அது மாதிரி விருதுநகர் பல மாவட்டங்கள் இருக்கு. அந்த மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்னு நீங்களே சொல்லுங்க, என்ன செய்யலாம். இல்லை நீங்கள் தானே சொன்னோம், இல்லை அதாவது வெளியில் இருக்கிற மாட்டுகளுக்கும் முழுசாக கொடுக்க முடியாது. நம்ம ஊர்களுக்கும் முழுசாக கொடுக்குறோன்னா இருக்கிற டோக்கனும் 1000 மாடு தான் அவுக்க முடியும். அதை கொடுக்கல முறையில் எல்லாம் இது கொடுப்பாங்க. இதில் யாருக்கும் பாரபட்சமோ, இதில் இவங்களுக்கு முக்கியத்துவமோ அவங்க முக்கியத்துவமே கிடையாது. அதில் தயவுசெய்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. இதை பொறுத்தளவு எல்லாரும் யார் வந்தாலும் எந்த கட்சி தலைவர்கள் வந்தாலும் அவங்களுக்கு உள்ள மரியாதை கொடுப்பாங்க, அது மாதிரி எல்லா முக்கியஸ்தர் வந்தாலும் கொடுப்பாங்க. ஜல்லியட்டை பொறுத்தளவு யார் வேணும்னாலும் ஸ்பான்சர் பண்ணலாம், அவங்க ஸ்பான்சர் பண்ணுறவங்க பேரையும் சொல்லுவாங்க. அதனால் ஜல்லியட்டை பொறுத்தளவு நீங்கள் தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். பத்திரிகை துறை, தொலைக்காட்சி நண்பர்கள் தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து நம்ம தமிழர்களுடைய இது ஒரு தனிப்பட்ட இது கிடையாது. இது நாடு உலக நாடுக்கு போனால் இந்த 3-4 ஜல்லியட்டை பார்ப்பாங்க. நீங்கள் தான் அதை மிகப்படுத்தி உண்மையை உள்ளதான் அப்படியே மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு சொல்லுவேன். இதில் அரசியலே கிடையாது, எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.